முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வரும் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எந்த மொழிதான், அதாவது ஒரு பன்முக தன்மை கொண்டவர் பேருந்து அண்ணா அவர்கள். கிட்டத்தட்ட பல மொழிகளிலே கற்று, அதுவும் ஆங்கிலத்திலே ஒரு அதிபுலமை பெற்றவர் பேருந்து அண்ணா அவர்கள். அப்படிப்பட்ட பேருந்து அண்ணா அவர்களுடைய ஒரு பிறந்தநாள் என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கொண்டாடப்பட்டு நம்முடைய மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியருடைய தலைமையிலே இன்றைக்கு பேருந்து அண்ணாவுடைய திருவுருவச் சிலைக்கு மாவட்ட தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று கழகத்தினுடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அத்தனை பேருமே வருகை தந்து பேருந்திற்கு புகழ் மாலை சூட்டியிருக்கின்றோம். ஆனால் ஒன்று மட்டும், பேருந்து அண்ணா அவர்களுக்கு உண்மையிலேயே விழா எடுப்பதும், பேருந்து அண்ணா அவர்களுடைய புகழ் பாடுவதும், பேருந்து அண்ணா அவர்களுடைய அந்த சிறப்புகளை எடுத்து சொல்வதுமான ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். ஆனால் கொண்டாடுவதற்கு கூட ஒரு தகுதி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை பேருந்து அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு தகுதி இல்லை. இந்த மூன்றாண்டு காலத்திலே எத்தனையோ திட்டங்கள் வந்து கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி அரைகுறையுமாக கொண்டு வரப்பட்ட அந்த திட்டங்களுக்கு கூட திரு மு க ஸ்டாலின் அவருடைய தந்தையார் திரு மு கருணாநிதி அவர்கள் பெயரை தான் சூட்டினார் ஒழிய பேருந்து அண்ணா அவருடைய பெயரை எந்த திட்டத்திற்காவது சூட்டினாரா என்பது தயவுசெய்து தமிழ் கற்றறிந்தவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அண்ணாவுடைய புகழ் முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டு அண்ணாவுடைய கொள்கைக்கு நேர்மாறாக செயல்பட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் அனுதாவியாக இன்றைக்கு திமுக இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிஜேபி பொறுத்தவர்களை அண்ணாவை வந்து கடுமையாக வந்து தாக்கிய போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே குரல் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கண்டன குரல்கள் எங்கள் பக்கம் எழுப்பினாலும் கூட திமுக மௌனம் சாதித்தது. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களை இழிவுபடுத்திய அதே பிஜேபி சார்ந்த தலைவர்களை சென்னைக்கு கொண்டு வந்து அவர்களுடைய அந்த திருவுருவச் சிலை திறப்பதும், நூற்றாண்டு விழா அந்த நாணயத்தை வெளியிடுவதும், அதே போன்று பல்வேறு வகையிலேருந்து பிஜேபி அமைச்சர்களையெல்லாம் கொண்டு வந்து ஆனந்தப்படுவது என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த அவருடைய அந்த புகழுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே பேரறிஞர் அண்ணா அவர்களை மறந்து இன்றைக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய அனுதாபியாகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து, எனவேதான் இந்த ஒப்பீடு என்று பார்க்கும்போது உண்மையிலே பேரறிஞருடைய புகழை இன்றைக்கு நிலைநாட்டுகின்ற பொன்மனச்சமல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வழியில், புரட்சித் தலைவி அம்மா வழியிலே இன்றைக்கு நம்முடைய கழகம் இன்றைக்கு அந்த எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு புகழை நிலைநாட்டுகின்றது. சென்னை அண்ணா சாலையில் பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அப்போது அண்ணாவின் பெயரை எந்த திட்டத்திற்காவது சூட்டியுள்ளனரா திமுகவினர்? எல்லாவற்றுக்கும் கலைஞர் பெயரை சூட்டப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம்.